Hello guys, welcome to WashionVox. In this video, we will see an interesting shopping vlog. Let's go to the video. இந்த vlog நான் சாட்டர்டே ஈவினிங்ல இருந்து எடுத்த vlog. இது பாத்தீங்கன்னா மார்ச் அப்ப எடுத்தது. இன்னைக்கு நான் வந்து ஒரு ஷாப்பிங் போற பிளான்ல தான் இருந்தது. சோ அன்னைக்கு ஈவினிங் பாத்தீங்கன்னா ஒரு 4 o'clock போல pool party arrange பண்ணிருந்தாங்க. சோ அப்படியே அது என்னெல்லாம் நடக்குதுன்னு கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் நாங்க கிளம்பினோம். அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நாங்க போக வேண்டிய இடத்துக்கு கிளம்பிட்டோம். இன்னைக்கு நம்ம போக போறது சார்ஜாக்கு தான். அங்க பாத்தீங்கன்னா எவ்ரிடே சென்டர்னு ஒரு ஷாப் இருக்கு. அங்க வந்து இப்ப ஹியூஜ் சேல் போயிட்டு இருக்குன்ட்டு நான் ஒரு ஆட்ல பார்த்தேன். ஓகே, நாங்க போயிட்டு எனக்கு கொஞ்சம் தேவையான திங்ஸும் உங்க கூட அந்த ஷாப்ல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறதையும் ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இந்த ஷாப்க்கு வெளில பாத்தீங்கன்னா 5 to 10 போட்டிருக்கும். பட் ஆனா இது அந்த பிசினஸ் டைப்ல இருக்க ஒரு ஹைப்பர் மார்க்கெட்னு சொல்லலாம். நாம இப்ப அந்த ஷாப்குள்ள வந்தாச்சு. வந்த உடனே பாத்தீங்கன்னா நிறைய செராமிக் கப்ஸ், நிறைய பிளேட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. எல்லாமே செராமிக் பிளேட். அண்ட் இந்த சைடு செராமிக் பிளேட்ஸ் அடுக்கி இருக்க ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பிளேட்ஸோட கலெக்ஷன்ஸும் வச்சிருந்தாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பிளேட்ஸ், ஆனா பாக்குறதுக்கு அதுவுமே செராமிக் பிளேட்ஸ் மாதிரி தான் இருந்தது. அண்ட் இந்த சைட் பாத்தீங்கன்னா கியூட் கியூட்டான கிளாஸ் வேர்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. எல்லாமே பார்க்க ரொம்பவே யூனிக்கா அழகா இருந்தது. இந்த சைட் பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டில குக்கிங் வெசல்ஸ், ஹாட் பாக்ஸ், அதுக்கப்புறம் ஃபிளாஸ்க் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி சாஸ் பேன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 49 gram, 50 grams அந்த மாதிரி ரேஞ்ச்ல இருந்தது. என்னதான் சேல்ஸா இருந்தாலும் சரிங்க, நம்ம இங்க கொஞ்சம் பொருள் எடுத்துட்டாலே போதும், நம்மளுக்கு எப்படியுமே 200 gramsோ இல்ல 300 gramsக்கோ பில் வந்துடும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இன்டோர்ல வைக்கிற பிளான்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கான பார்ட்ஸ் தான். கொஞ்சம் டிசைனா நல்லவே பார்க்க ஒரு லுக்கா இருந்தது. அண்ட் இந்த செக்ஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டில கட்லரிஸ் வச்சிருந்தாங்க. அண்ட் சில்வர் குக்வேர்ஸும் இங்க நிறைய வச்சிருந்தாங்க. இப்போ நம்ம பார்க்க போறது மேக்ஸிமம் ஆஃப் த கேர்ள்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச மேக்கப் செக்ஷன் தான். இங்க பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டில ஐஷேடோ, காம்பாக்ட் பவுடர், ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி நிறைய வெரைட்டில வச்சிருந்தாங்க. நெயில் பாலிஷ் நிறைய இருந்தது. எல்லாமே மேக்கப்க்கான எல்லா விஷயமே இருந்தது. பட் என்னன்னா இந்த ஒரு ரேஞ்ச்ல மேக்கப் ப்ராடக்ட் வாங்குறது அட்வைசபிள் இல்ல. ஓகே, வாங்க குயிக்கா போய் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாக்கலாம். இந்த ஷாப்ல 2 floors இருக்கு. கீழே என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு காமிச்சிட்டேன். பட் இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் தவிர்த்து தான் நான் உங்களுக்கு காமிச்சேன். இங்க நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ், ஆயில் இந்த மாதிரி வாங்குறோம்னா அதோட எக்ஸ்பைரி டேட் பார்த்து தான் நம்ம வாங்கணும். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா அது குவிக்கா முடியிற டேட்ல தான் வச்சிருப்பாங்க. நாம இப்ப ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தாச்சு. இங்க பாத்தீங்கன்னா நிறைய ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ், கேர்ள்ஸ்க்கான ஸ்லிப்பர்ஸ், பாய்ஸ்க்கான ஸ்லிப்பர்ஸ், ஷூஸ் இந்த மாதிரி நிறைய வெரைட்டில வச்சிருந்தாங்க. இதனால ஹேண்ட்பேக் செக்ஷன்ல இருந்து வெளிலேயே வர முடியல, ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன் வச்சிருந்தாங்க. எல்லாமே பாக்குறதுக்கு யூனிக்கா ரொம்ப நல்ல டிசைன்ஸ்ல இருந்தது. ஸோ அதை தான் நான் ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தேன். அதை தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்கலைனாலும் கொஞ்சம் பாக்குறதுல மனசு கொஞ்சம் திருப்தி ஆகும் இல்லையா. ஸோ அதனால கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு அதையே பார்த்துட்டு தான் நின்றுட்டு இருந்தேன். இப்போ நான் உங்கள்கிட்ட காட்ட போறது பாத்தீங்கன்னா ஜூட் மெட்டீரியல் மாதிரி இருந்தது. பார்க்கவே கொஞ்சம் யூனிக்கா இருந்தது. நிறைய யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் நான் உங்கள்கிட்ட காட்ட போறது கூட ஃபுல்லா பீட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இது பார்க்க ரொம்ப லுக்கா இருந்தது. நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பேக்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், ஹெவி வாக்கில் இருக்கும் இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா கிளச் தான் அதிகமாக வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த மாதிரி கிளச்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன் டைம்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு லுக்காக இருக்கும், கிராண்ட் லுக் கொடுக்கும். 19 dirhams வந்து நம்ம இந்தியன் ருப்பீஸில் பார்த்தீங்கன்னா 430-425 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வருது. அதை வச்சு சுத்திட்டு இந்த பக்கம் திரும்பினா இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு. எல்லாமே பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்ணை பறிச்சுட்டு தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம்.
வாங்கலாம் அப்படின்னு மனசு வரும். ஆனால் நம்மளுக்கு எதுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம், இப்போதைக்கு எனக்கு அது தேவையில்லைங்கிறதுனால நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். இந்த சைட் பார்த்தீங்கன்னா பேக் பேக்ஸ்லாம் ஹேங் பண்ணியிருந்தாங்க, எல்லாமே 19 dirhams போட்டிருந்துச்சு. நல்லா தான் இருந்தது, ஓகே ஓகேயான குவாலிட்டியில் தான் இருந்தது. ஆனால் நான் ஹேண்ட்பேக் செக்ஷன்லேருந்து போகவே இல்லை, அங்கேயே தான் உங்களுக்கு என்ன இருக்குது என்ன இருக்குன்னு காமிச்சிக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி பேக்லாம் நம்ம வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். ஒரு வழியாக நான் ஹேண்ட்பேக் செக்ஷனை முடிச்சுட்டேன். இந்த சைட் பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கான ஷூஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகமான கலெக்ஷன்ஸ் இருந்தது, அண்ட் எல்லாமே கொஞ்சம் மெஸ் ஆகி தான் இருந்தது. அதுக்கு வேணும்னா நம்ம சைஸு ரொம்ப நேரம் தேட வேண்டியதாக இருந்தது. அதே மாதிரி நம்ம இதை வாங்குறோம்னா ஏதாவது அக்கேஷ்னலாக போகிறதுன்னா வாங்கலாம், ரெகுலர் யூஸ்க்கு இது செட் ஆகுமான்னு எனக்கு தெரியலை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கியூட் கியூட்டான கீச்சன்ஸ்லாம் இருந்தது, பார்க்கவே எல்லாமே கியூட் கியூட்டாக இருந்தது. எனக்கு இந்த மாதிரி ஃபர் உள்ள கீச்சன்ஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபேன்சி ஜுவல்லரி செக்ஷனுக்கு வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டியில் கலெக்ஷன்ஸ் இருந்தது. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக ப்ரூச்சஸ், இயரிங் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இந்த ஐட்டம்லாம் இந்த ரேட்டில் கிடைக்கிறது கொஞ்சம் ஒர்த்தான ப்ரைஸ் தான். 5-6 dirhamsனாலே நம்மளுக்கு 100 rupees ஆகுது. ஊர்லேயுமே அதே ரேட்டில் தான் இருக்கும், இல்லை ஊரில் இதை விட கொஞ்சம் கூடையாக இருக்கும், அவ்வளோதான். இயரிங்ஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்ல யூனிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ மைன்யூட்டாக இருந்தது, அழகாக இருக்குது. இதெல்லாம் ஒரு சின்ன ஷர்ட்டாக ஒரு சின்ன குழந்தைக்கெலாம் போட்டு விடலாம். இந்த இயரிங் வந்து நான் ஆக்சுவலாக வாங்கினேன், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஊரில் இருக்கும் போதே அமேசான்லலாம் இதை செக் பண்ணியிருக்கேன், ஸோ இங்கே வந்து நான் இதை வாங்கினேன். இதோட ரேட் எனக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா 10 dirhams வந்து 9.99 ஆச்சு. காட்டுறது அதிக பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா இதெல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு இல்லை பெரிய பிள்ளைங்களாம் தான் சரி, நம்மளாம் காலேஜ் டேஸில் கூட ஏதாவது ஃபங்க்ஷன்னா அந்த ஃப்ரெஞ்ச் பிளேட்லாம் பின்னிட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு பின்னலுக்கும் இடையில வந்து வைப்பாங்க. இந்த மாதிரி கிளிப்ஸ் வந்து நான் ஒன்று ரெண்டு வச்சுருக்கேன், அந்த மாதிரி வாங்குவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஹிஜாப்க்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுவேன். இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லபர் பேண்ட்ஸ் இருந்தது, அதே மாதிரி ஸ்க்ரன்ச்சிஸும் அதிகமாக இருந்தது, நிறைய வெரைட்டிகள் வச்சுருந்தாங்க. கிட்ட காட்ட போகிறது பார்த்தீங்கன்னா ஃபோம் ஷீட் தான். இந்த ஷீட் வந்து நம்ம காலேஜ் டேஸில் ஸ்கூல் டேஸ்லலாம் ஆக்டிவிட்டீஸ் வரும்போது யூஸ் பண்ணியிருப்போம் டெக்ரேட்டிவ் பர்பஸ்க்காக. என்னோட காலேஜ் டேஸில் நாங்கள் அதிகமாக இந்த ஷீட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏதாவது ஃபங்க்ஷன் வரப்போலாம் இதில் தான் நாங்கள் லெட்டர்ஸ்லாம் கட் பண்ணுவோம். அதே மாதிரி ஊர்லலாம் இது வந்து A4 ஷீட் சைஸில் தான் கிடைக்கும், பட் இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருந்தது, அதனால தான் காமிச்சேன். இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கானதுன்னு தான் சொல்லணும். இது ஃபுல்லாகவே ஸ்டேஷ்னரிஸ் ஐட்டம் இருந்தது, பெயிண்டிங்ஸ், கலர் புக்ஸ், பென்சில்ஸ் இந்த மாதிரி இருந்தது. இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க, எல்லாமே நல்லா லுக் வைஸ் சூப்பராக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் ஹோல்டர், அதே மாதிரி நிறைய வெரைட்டியில் வச்சுருந்தாங்க, எல்லாமே கிளாஸ் ஃபினிஷில் சூப்பராக இருந்தது. பார்த்தீங்கன்னா நிறைய ஹிஜாப் கலெக்ஷன்ஸ் அப்புறம் ட்ரெஸ் கலெக்ஷன் இருந்துச்சு. இங்கே வந்து நம்ம ரஃப் யூஸ்க்கு போகிற ட்ரெஸ் வாங்கிக்கலாம், பட் வாங்குறப்ப ஸ்டிச்சஸ்லாம் பார்த்து வாங்குங்க. இந்த சைட் ரோ ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ணுற ஃபேஸ் மாஸ்க் அப்புறம் ஹிஜாப்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஹிஜாப்ஸில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது, எல்லாமே கொஞ்சம் நல்ல ப்ரைஸில் இருந்தது. Thank you.
இப்போ நம்ம வந்து ட்ரெஸ்ஸஸ் இருக்க செக்ஷனுக்கு வந்துட்டோம். நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, நிறைய இருந்தது. பட் இந்த இப்போ நான் காட்டுறேன் இல்லையா, இந்த மாதிரி டைப் நீங்கள் வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் செக் பண்ணி வாங்க, பிகாஸ் அதெல்லாம் சீ த்ரூவாக இருக்கும். நம்ம இன்னொரு டிஷர்ட்டோ ஏதாவது போட்டு வேணால் போடலாம். இங்கே அதிகமாக பார்த்தீங்கன்னா டிஷர்ட் அப்புறம் ஷர்ட்ஸ் இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. இங்கே கீழெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஸ்கர்ட்ஸ் இருக்கு, மேலே பார்த்தீங்கன்னா டீஷர்ட்ஸ் இருக்கு. அண்ட் நம்ம வீட்டுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பேலஸோ பேண்ட்ஸ் அதுலேயே பிரிண்டட் ஆனது, அப்புறம் பிரிண்டட் ஷர்ட்ஸ், அப்புறம் நார்மலான ஷர்ட்ஸ், இதெல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்ட்டு. உமன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் மென் செக்ஷனும் இருக்குது, கிட்ஸுக்கும் இருக்குது. ஸோ அங்கேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்ஸ்டிச்சு மெட்டீரியல்ஸ், இதுலேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. யாருக்கெல்லாம் ட்ரீம் கேச்சர் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளவர்ஸ் இருந்தது, அதாவது நம்ம வீட்டுக்கெலாம் வைப்போம் இல்லையா அழகுக்கு, அந்த மாதிரி ஃப்ளவர், ஃப்ளவர் வேஸ், ஆர்டிஃபிஷியல், இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல்ஸ் தான். எனக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸை வாங்கிட்டு நான் வந்து பில் கவுண்டருக்கு வந்துட்டேன். பார்த்தீங்களே தெரியும் எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது அப்படின்னு. ஒரு வழியாக நம்மளோட பில்லை பே பண்ணிட்டு நம்ம ரிட்டர்ன் ஆயாச்சு. இது பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்போட பேக் சைடு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் அடுக்கி வச்சுருந்தாங்க. இப்போவே எங்களுக்கு லேட் நைட் ஆகிடுச்சு. ஸோ நைட்க்கான டின்னரையும் சார்ஜாலே வாங்கிலான்னு கிளம்பிட்டோம். நாங்கள் எங்களோட டின்னர் வாங்குறதுக்கு இந்த ஒரு ஷாப் தான் வந்திருந்தோம். இங்கே ஆல்ரெடி நாங்கள் வாங்கி சாப்பிட்ருக்கோம், நல்லா இருந்தது. ஸோ இந்த டைமும் அங்கேயும் வாங்கிக்கிட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் துபாய்க்கு கிளம்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வ்ளாகும் இதோட எண்ட் ஆகுது. இந்த மாதிரி ஷாப்பிங் வ்ளாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நான் இந்த மாதிரி ஷாப்பிங் வ்ளாக்ஸ் நிறைய கொடுக்க ட்ரை பண்றேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon. Until then, take care. Bye bye.